எல்லோருக்கும் வணக்கம். நந்தா ஸ்டைலின். நம்மளோட ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு நம்ம நிறைய மெத்தட் வந்து ஃபாலோ செய்வோம். வேக்ஸிங் செய்வோம், ஷேவிங் பண்ணுவோம், எலக்ட்ரிக் டூலும் யூஸ் செஞ்சுப்போம். வேக்ஸிங் பண்ணுற நேரம் அது அந்த அளவு நல்லது கிடையாது. ஃப்யூச்சரில் நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் இறங்கி வருகிறதுக்கு, அதாவது இப்பிடிச்சி இப்படி இழுப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்கின்னு சேகான ஸ்கின்னாக மாதிரி ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். செகண்ட், ஹேர் ரிமூவல் க்ரீம் இருக்குது. அந்த க்ரீம் அப்படியே ஸ்கின்ல வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறமா தொடச்சி எடுக்கிறனால நம்மளோட ஹேர் அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். அதுவும் எனக்கு வந்து அந்த அளவு சேஃபாக ஒரு ஃபீல் இல்லை, அதனால அதுவும் நான் வந்து செய்கிறது இல்லை. தேர்ட் மெத்தடு ஷேவிங். ஷேவிங் வந்து ரேசர்ஸ் நிறைய இருக்கு நம்மளோட ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு, அது வந்து ரொம்ப சேஃபான மெத்தடு. ஆனால் அதை யூஸ் செய்கிறதுக்கு நம்ம டைரெக்டாக நம்மளோட ஸ்கின்னில் ரேசர் படுக்கிற விதமாக யூஸ் செய்யக்கூடாது. ஸ்கின்னு கொஞ்சம் மாய்ஸ்சர் தன்மையோடு இருக்கணும். ஆயில் இல்லை, மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுட்டு நம்ம ஷேவ் செஞ்சு நல்லபடியாக ஹேரை ரிமூவ் செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டாக ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குது, அதுதான் எலக்ட்ரிக் டூல். ஈஸியாக செஞ்சிடலாம், ஓகேவா? நான் இப்போது ரீசெண்டாக நான் ஆன்லைனில் நல்ல ஒரு ஹேர் ரிமூவல் எலக்ட்ரிக் டூலை வந்து தேடினேன். அப்போது என்னோட கண்ணில் இது தான் பட்டுச்சு. இதோட ப்ரைஸு 255 ரூபா, ரொம்ப சீப்பான ப்ரைஸ், ஓகேவா? இது எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை செய்யலான்னு தான் வாங்கினேன். இது மேட் இன் சைனா ப்ராடக்ட்டு, ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் வாங்கினேன். நான் இந்த ப்ளூ கலரில் ப்ராடக்ட் வரும்னு நினச்சேன், ஆனால் ப்ளூ கலரில் வரல, பிளாக் கலரில் வந்திருக்குது. பேக்கு இது மாதிரி ஓப்பன் செய்கிற நேரம் இப்படி ஒரு ட்ரே கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்டை வைக்கிறதுக்கு. இதுதான் எலக்ட்ரிக் ஹேர் ரிமூவல். இதை சார்ஜ் செஞ்சு நம்ம யூஸ் செஞ்சுக்கலாம். இதுக்கு கூட நம்ம சார்ஜ் செய்கிறதுக்கு இது மாதிரி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு கூட ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்குறாங்க, ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செஞ்சுட்டு உள்ளாடி இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் செய்கிறதுக்கு இதை யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் இது மாதிரி இருக்குது. பேக்கில் போட்டுக்கிறது ப்ளூ கலர், எனக்கு கிடைச்சது பிளாக் கலர். அதில் கலர் எதுவும் சூஸ் செய்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்கல. மேலே ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அந்த லிட்டு வந்து சீக்கிரம் உருவி வந்துடும், டைட்டாக எதுவுமே க்ளோஸ் ஆகலை. இதுதான் வந்து பவர் பட்டன், ஓகேவா? இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணின உடனே இப்படி ஓட தொடங்கும், ஓகேவா? தெரியுதா? இதில் ஒரு ப்ளூ கலர் லைட்டும் வந்து எரியுது, சத்தம் கேட்குதா? இது மாதிரி ஒரு சத்தம் இருக்குது. நம்மளோட ஃபேஸில் இது மாதிரி வச்சு நல்லபடியாக ஹேரை வந்து ரிமூவ் செஞ்சுக்கலாம். இதை மறுபடியும் ஆஃப் பண்ணுறதுக்கு இதை ஒரு முறை கூட நீங்கள் ப்ரெஸ் செஞ்சீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். கேபிளில் ஸ்மால் சைஸாக இருக்கிறத பின்னாடி இது மாதிரி மாட்டிக்கணும். இதை வந்து நீங்கள் நார்மலாக மொபைல் சார்ஜருக்கெல்லாம் அடாப்டர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபேஷியல் ஹேரெல்லாம் ரிமூவ் செஞ்சதுக்கப்புறமா இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணணும், ஓகேவா? இது மாதிரி லைட்டாக அப்படி ட்விஸ்ட்டு செஞ்சு இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இதுக்கு உள்ளாடியும் ஹேர் இருக்கும். இது மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் இப்படி க்ளீன் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு உள்ளாடியும் ஹேர் இருக்கும், இதையும் இது மாதிரி க்ளீன் செஞ்சு நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இது மாதிரி வச்சு முன்பக்கமாக லைட்டாக ட்விஸ்ட்டு செஞ்சீங்க அப்படின்னா டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நல்லபடியாக ஒர்க் ஆகுது, ஹேரை சூப்பராக வந்து ரிமூவ் செய்யுது. ஃபேஸில் இருக்கிற எல்லா ஹேரையும் சூப்பராக ரிமூவ் செய்யுது, ஐப்ரோவில் ஒர்க் ஆகாது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க, ஹெட்டுக்கு யூஸ் செஞ்சுக்கலாம், மென்னோட ஃபேஸில் யூஸ் செஞ்சுக்கலாம், அண்டர்ஆர்ம்ஸ்லேயும் யூஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் ஃபேஸில் மட்டும்தான் டெஸ்ட்டு செஞ்சேன். என்னோட ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு தான் இதை வந்து வாங்கினேன், ஓகே? அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை செய்யலாம். நல்லா இருக்குது, நல்லபடியாக நீட்டாக ஹேரெல்லாம் ரிமூவ் செய்யுது. ஒர்த்து பையிங் ப்ராடக்டாக தெரியுது. இந்த ப்ரைஸுக்கு இது நல்லாயிருக்கு. ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.